என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஹிரணி என வதம் செய்ய விஷ்ணு பகவான் நான்காவதா எடுத்த நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த இடம் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அகோபிலம், அதாவது நரசிம்மர் பிறந்த இடம். ஹிரணி என வதம் செஞ்ச பிறகு நரசிம்ம அவதாரமே முடிஞ்சிட்டுன்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அதுதான் இல்லை. 33 கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் கண்டு பயந்து நடுங்கின விஷ்ணுவோட அவதாரம். ஏ லக்ஷ்மி தேவியே நரசிம்மரோட உக்கிரத்தை பார்த்து அவர் பக்கத்துல போக பயந்தாங்க. அப்படிப்பட்ட நரசிம்ம அவதாரத்தை நாங்களும் பார்க்கணும்னு பல முனிவர்களும் ரிஷிகளும் தவம் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தன்னோட உக்ர அவதாரத்தை நரசிம்மர் நம்ம தமிழ்நாட்டுல 8 இடங்கள்ல காட்சி கொடுத்து ஆசி வழங்கியிருக்காரு. நரசிம்மர் பிறந்தது ஆந்திராலனாலும் அவரோட கோபம் தணிந்து அவதாரம் நிறைவு பெற்றது நம்ம தமிழ்நாட்டுல தான். அதிசக்தி வாய்ந்த அஷ்ட நரசிம்ம ஸ்தலங்கள்ல அப்படி என்னதான் நடந்துச்சு, எப்படி உருவானுச்சு? நரசிம்மர் தமிழகத்தில் காட்சி கொடுத்த 8 கோவில்கள் எங்க இருக்குன்னு இந்த வீடியோல நரசிம்ம அவதாரம் முழுமை பெற்ற வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இந்த 8 நரசிம்மர் கோவில்கள்ல நீங்க எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் உள்ள 8 நரசிம்மர் கோவில்கள்ல முதலில் நரசிம்மர் காட்சி கொடுத்த இடம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பூவரசங்குப்பம். பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்த இடம் தான் ஆந்திரால உள்ள அகோபிலம். முனிவர்களுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் பூவரசங்குப்பம். அதனால இந்த இடத்தை தென் அகோபிலம்னு சொல்வாங்க. இந்த உலகமே கண்டு பயந்து நடுங்கின விஷ்ணுவோட நரசிம்ம அவதாரத்தை சில முனிவர்கள் நாங்களும் பார்க்கணும்னு விஷ்ணு பகவான நோக்கி தவம் இருந்திருக்காங்க. அவங்களுக்காக விஷ்ணு பகவான் நரசிம்ம அவதாரத்தில் மகாலட்சுமிய தன்னுடைய இடது மடியில் அமர்த்தி காட்சி கொடுத்திருக்காரு. அப்போ லக்ஷ்மி தேவி முனிவர்களை பார்க்காம நரசிம்மரையே பார்த்திருக்காங்க. உடனே நரசிம்மர், நீ முனிவர்களை பார்த்து அருள் பாலிக்காமல் ஏன் என்னையே பார்த்துட்டு இருந்திருக்கேன்னு கேட்கிறாரு. அப்போ லக்ஷ்மி தேவி, நீங்க உங்களுடைய கோபத்தையும் வெப்பத்தையும் உங்களை தரிசிக்க வர பக்தர்கள் கிட்ட என்னைக்கும் காட்டக்கூடாது, அதனாலதான் நான் உங்களையே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நரசிம்மர் சொன்னதால லக்ஷ்மி தேவி ஒரு கண்ணால் நரசிம்மரையும் மற்றொரு கண்ணால் பக்தர்களையும் பார்த்து அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. பொதுவா எல்லா கோவில்களையும் நரசிம்மரோட உருவத்தை விட லக்ஷ்மி தேவியோட உருவம் ரொம்ப சின்னதா அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த கோவில்ல மட்டும் ஆணுக்கு பெண் சரி சமம்ங்கிறத உணர்த்துற விதமா நரசிம்மரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி லக்ஷ்மி தேவியோட உருவமும் அமைக்கப்பட்டிருக்கும். தூணிலிருந்து நரசிம்மர் வெளிப்பட்டதால ஒரு தூணையே நரசிம்மரா கருதி இந்த கோவில்ல வழிபாடு மேற்கொள்ளப்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு பல்லவ மன்னர்கள் காலத்தில் கோவில் கட்டி சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த கோவிலோட மூலவரா லக்ஷ்மி நரசிம்மரும் உற்சவர் பிரகலாதனும் தாயாரா அமிர்தவல்லி அம்மையும் அருள் புரிகிறாங்க. தீராத கடன் தொல்லை இருக்கவங்க 48 நாட்கள் விரதம் இருந்து இந்த பூவரசங்குப்பம் கோவிலுக்கு வந்து தரிசித்தால் விரைவில் கடன் தொல்லை நீங்கி செல்வம் பெருகுங்கிறது ஐதீகமாயிருக்கு. அதே போல வேலை இல்லாதவங்களும் வேலை இருந்து பதவி உயர்வு கிடைக்காதவங்களும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டா பதவி உயர்வு உடனடியா கிடைக்கும்னு சொல்றாங்க. அஷ்ட நரசிம்மர் கோவில்கள்ல இரண்டாவதா நம்ம பார்க்க போற கோவில் நாமக்கல் சால கிராம மலையில் உள்ள குடைவரை உக்ர நரசிம்மர் கோவில். நாமக்கல்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது நாமக்கல் ஆஞ்சநேயர் தானே, நீங்க என்ன நரசிம்மர்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். நாமக்கல் மலையும் மலைக்கு மேல் உள்ள கோட்டையும் மகாவிஷ்ணுவோட கோட்டையா இருக்கு. ஆஞ்சநேயர் இந்த நாமக்கல்ல அருள் புரியறதுக்கு காரணமே நரசிம்மரும் லக்ஷ்மி தேவியும் தான். அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை லக்ஷ்மி தேவி தன்னுடைய கணவரான மகாவிஷ்ணு எடுத்த நரசிம்ம அவதாரத்தை பார்க்கணும்னு தவம் இருந்திருக்காங்க. அப்போ ஆஞ்சநேயர் கண்டகி நதியில இருந்து சால கிராம கல்ல எடுத்துட்டு பறந்து போயிருக்காரு. இந்த இடத்துக்கு வந்தபோது இங்க உள்ள தீர்த்தத்துல நீராட நினைச்சிருக்காரு ஹனுமான். கையில இருந்த சால கிராம கல்ல கீழே வைக்க முடியாத நிலையில் என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருக்காரு. தீர்த்த கரையில லக்ஷ்மி தேவி தவம் இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சால கிராம கல்ல லக்ஷ்மி தேவி கிட்ட கொடுத்துட்டு குளிக்க போயிருக்காரு. நீ சொன்ன நேரத்துல வரலனா நான் இந்த கல்லை கீழே வச்சிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனுமானும் கால தாமதமா வந்ததால லக்ஷ்மி தேவி அந்த கல்லை கீழே வச்சிருக்காங்க. அந்த கல் தான் விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரிய மலையா மாறி இருந்திருக்கு. அதிலிருந்து நரசிம்மர் தோன்றி லக்ஷ்மி தேவிக்கும் ஆஞ்சநேயருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. சால கிராமத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயர் 18 அடி உயரத்தில் கையில் ஜபமாலை இடுப்பில் கத்தியுடன் நரசிம்மர் கோயிலுக்கு ஏத்தாப்புல நின்று கோலத்தில் காட்சி கொடுத்திருக்காரு. இந்த கோவில் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலா மாறியிருக்கு. மூன்றாவதா அந்திலி நரசிம்மர் கோவில். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரிலிருந்து முகையூர் வழியாக விழுப்புரம் செல்லும் சாலையில் அரகண்ட நல்லூருங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊருக்கு பக்கத்துலதான் அந்திலி நரசிம்மர் கோவில் அமைஞ்சிருக்கு. மகாவிஷ்ணுவோட வாகனமா இருக்கவர் கருட பகவான். இவரை தான் பெரிய திருவடின்னு அழைப்பாங்க. அப்படிப்பட்ட கருடனுக்கு
மகாவிஷ்ணு தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை காட்டிய ஸ்தலம்தான் இந்த அந்திலி நரசிம்மர் கோவில். பிரகலாதனை காப்பாத்துறதுக்காக விஷ்ணு பகவான் உடனடியாக எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்துல விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமான கருடனை கூட கூட்டிட்டு வரமாட்டாரு. இதனால வருத்தமடைந்த கருட தேவன் விஷ்ணு பகவான நோக்கி தவம் இருந்து நரசிம்ம அவதாரத்தை நானும் பார்க்கணும்னு இந்த அந்திலி தலத்திற்கு வந்து தவம் இருந்திருக்காரு. பல ஆண்டு காலமாக தவம் இருந்ததால் கருடனோட உடம்பிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம் கைலாயம் வரை சென்று தேவர்களை தாக்கியிருக்கு. இதனால தேவர்கள் விஷ்ணு பகவான் கிட்ட போய் கருடனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, அவருக்கு உங்களோட அவதாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி வேண்டினதுடன் விஷ்ணு பகவான் தன்னுடைய நரசிம்ம அவதாரத்தை கருடனுக்கு காட்டி ஆசி வழங்கிய இடம்தான் இந்த அந்திலி நரசிம்மர் கோவில். நான்காவதா சோளிங்கர் யோக நரசிம்ம பெருமாள் கோவில். 108 வைணவ தேசங்களில் ஒன்றான இந்த கோவில்ல இருக்க யோக நரசிம்மர் தரிசிக்கணும்னா கிட்டத்தட்ட 1305 படிகள் ஏறிதான் மேல போக முடியும். சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் வேலூர் மாவட்டம் சோளிங்கபுரத்திற்கு கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள 400 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் மீது அமைஞ்சிருக்கு. சோளிங்கர் சோளிங்கபுரம்னு அழைக்கப்படும் இந்த கோவில் முன்பொரு காலத்துல திருக்கடிகைன்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஒரு கடிகை நேரம் அப்படின்னா 24 நிமிடங்கள். 24 நிமிடங்கள் சோளிங்கபுரத்துல தங்கி இருந்தாலே எத்தகைய பாவியானாலும் முக்தி தரும் திருத்தலமாக இந்த இடம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஸ்வாமித்திரர் ஒரு கடிகை நேரம் 24 நிமிடங்கள் சோளிங்கபுரத்து யோக நரசிம்மரை வணங்கி அதோட பயணம் பிரம்ம ரிஷி பட்டத்தை வாங்கி இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சப்த ரிஷிகளும் நரசிம்மரோட அவதாரத்தை நாங்களும் தரிசிக்கணும்னு இந்த இடத்துக்கு வந்து தவம் இருந்திருக்காங்க. ராம அவதாரம் முடிந்ததும் ஸ்ரீராமன் ஆஞ்சநேயர்கிட்ட இந்த மலையில தவம் செய்யும் ரிஷிகளுக்கு அரக்கர்களால் தொல்லை ஏற்படுது, அதை நீ சரி பண்ணி வைன்னு சொல்லியிருக்காரு. அதன்படி ஆஞ்சநேயரும் காலன் மற்றும் கேயன் என்னும் 2 அரக்கர்களுடன் போரிட்டு அவங்கள வெல்ல முடியாததால விஷ்ணு பகவான நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட இந்த சங்கு சக்கரத்தை வாங்கி அரக்கர்களை வதம் செஞ்சிருக்காரு. 2 அரக்கர்களின் தலையையும் சுதர்ச்சன சக்கரத்தை ஏவி கொய்து ரிஷிகளுக்கு உதவி செஞ்சிருக்காரு ஆஞ்சநேயர். சப்த ரிஷிகளின் கடுமையான தவத்தை கண்டு மெய் செலுத்து போன விஷ்ணு பகவானே யோக நரசிம்மரா காட்சி கொடுத்து சப்த ரிஷிகளுக்கும் பிரம்ம ரிஷி பட்டத்தை வழங்கியிருக்காரு. இதை கண்டு மகிழ்ந்த சப்த ரிஷிகளும் உங்களை தேடி வரும் பக்தர்களுக்கு நீங்க யோக நரசிம்மரா, இதே திருக்கோலத்தில் அமர்ந்து அருள் புரியணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டதால சோளிங்க நல்லூரில் நரசிம்மர் யோக நரசிம்மரா அருள் புரிஞ்சிட்டு வர்றாரு. 5வதா பரிக்கல் நரசிம்மர் கோவில். சென்னையிலிருந்து திருச்சி போற வழியில உளந்தூர்பேட்டைக்கு வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். பிரகலாதனுக்காக நரசிம்மர் இந்த இடத்துலயும் காட்சி கொடுத்திருக்காரு. நரசிம்மர் மீது அதிக பக்தி கொண்ட விஜயராஜன்கிற ஒரு மன்னன் இந்த இடத்துல நரசிம்மருக்காக ஒரு கோவில் கட்டியிருக்கான். அந்த கோவில்ல குரு வாமதேவ மகரிஷி உதவியுடன் 3 நாட்கள் தொடர்ச்சியான வேள்வி நடத்தவும் ஏற்பாடு செஞ்சிருக்கான். யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அரசன் அழைப்பு விடுத்த நேரத்தில் பரிகாலன்கிற ஒரு அசுரன் வேள்வியை தடுத்து நிறுத்த அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அசுரன் வருவதை முன்கூட்டியே தெரிந்த குரு விஜயராஜ மன்னனை பக்கத்துல உள்ள ஒரு புதர்ல போய் ஒளிஞ்சுக்க சொல்லி இருக்காரு. இத பார்த்த அசுரன் கோடாரியால மன்னனோட தலையில தாக்கி இருக்கான். அந்த நேரத்துல நரசிம்மர் உக்ர நரசிம்மரா தோன்றி பரிகாலனை அழித்து மன்னனுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. 6வதா சிங்கப்பெருமாள் நரசிம்மர் கோவில். காஞ்சிபுரம் மாவட்ட எல்லைக்குள்ள தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஜாபாலிங்கிற ஒரு மகரிஷி நரசிம்மரோட அவதாரத்தை நானும் பார்க்கணும்னு இந்த இடத்துக்கு வந்து தவம் இருந்திருக்காரு. அதனால இந்த இடம் பாடலாத்திரி நரசிம்மர் ஸ்தலம்னு அழைக்கப்பட்டிருக்கு. பாடலம்னா சிவப்பு, அத்திரினா மலை, சிவந்த கண்களுடன் மலை மீது அமர்ந்திருப்பதால் இந்த பெயர் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. பொதுவா நரசிம்மருக்கான கோவில்ல இடது காலை மடித்து வைத்தும் வலது காலை தொங்க விட்ட நிலையில தான் காட்சி கொடுப்பாரு. ஆனா இந்த கோவில்ல வலது காலை மடித்து வைத்தும் இடது காலை தொங்க விட்ட நிலையில் மிகப்பெரிய மூர்த்தியா ஜாபாலி மகரிஷிக்கு நரசிம்ம பெருமாள் காட்சி கொடுத்திருக்காரு. 7வதா சிந்தலவாடி நரசிம்மர் கோவில். திருச்சியிலிருந்து கரூர் நெடுஞ்சாலையில் காட்டு புதூர் பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஒரு பக்தனோட கனவில் தோன்றிய நரசிம்மர் தனக்கு ஒரு கோவில் கட்ட சொல்லி கேட்டிருக்காரு. ஹரியாச்சாருங்கிறவர் கரூர் மாவட்டம் திருக்காம்புலியூர்ல வசித்து வந்திருக்காரு. அவரோட கனவில் நரசிம்மர் தோன்றி, நான் கருப்பத்தூர் காவிரி கரையில ஒரு கல்லா கிடக்குறேன், ஏன் மேல ஒரு சலவை தொழிலாளி தினமும் துணி துவச்சிட்டு இருக்கான்னு சொல்லிருக்காரு. இதை கேட்டு வேதனையுற்ற ஹரியாச்சார் கருப்பத்தூர் பக்கம் போயிருக்காரு. அதே மாதிரி சலவையாளரோட கனவிலும் தோன்றி நரசிம்மர் காட்சி கொடுத்திருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து நரசிம்மரை கண்டுபிடிச்சி அந்த கல்லை தூக்கிட்டு போய் திருக்காம்புலியூருக்கு புறப்பட்டிருக்காங்க.
பாரம் அதிகமா இருந்ததால திருக்காம்புலியூருக்கும் கருப்பத்தூருக்கும் இடைப்பட்ட சிந்தலவாடியில வெங்கட்ராமண கோயில்ல அந்த கல்லை இறக்கி வச்சிருக்காங்க நரசிம்மர். அங்கேயே பிரதிஷ்டையாகி ஹரியாச்சாருக்கும் சலவையாளருக்கும் காட்சி கொடுத்திருக்காரு. ஒரே கருவறைக்குள்ள மூன்று நரசிம்மர்களை இந்த கோவில்ல நம்ம தரிசிக்க முடியும். இரண்ய கஷிபுவை நரசிம்மர் மேற்கு நோக்கி நின்று வதம் செய்ததால் இந்த கோவிலும் மேற்கு நோக்கி திசையில தான் அமைஞ்சிருக்கு. நரசிம்மரோட இடதுபுறம் இரண்ய கஷிபுவோட மனைவி லீலாவதியும், வலதுபுறம் தரிசனம் வேண்டி நின்ற மூன்று அசுரர்களும் பிரகலாதன், சுக்கிரன், வசிஷ்டரும் இந்த கோவில்ல இருக்காங்க. கருவறையின் உள்ளே வடக்கு நோக்கிய சிலையில் சின்ன உருவத்துல யோக நரசிம்மரும் பால நரசிம்மரும் இடம்பெற்றிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும், விஷ்ணுவோட நரசிம்ம அவதாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு, இப்போ நம்ம பார்த்த அஷ்ட நரசிம்மர் கோவில்கள்ல நீங்க எந்த கோவிலுக்காச்சும் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூடவும் உறவினர்கள் கூடவும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த கோவில்களுக்கு சென்று நரசிம்மரோட அருளை பெற்று வரட்டும். அடுத்து வேறு ஒரு ஆன்மீக தகவல் கொண்ட காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.